சென்னைக்கு வந்தோடனே நாங்கள் முதல்ல போன இடம் மெரினா பீச். மெரினா பீச்சுக்கு ட்ரைவே வேற லெவலாக இருக்கும். அதாவது இங்கே இருக்கவங்க கூட இத்தனை வாட்டி வந்து பீச்சுக்கு வரமாட்டாங்க. நம்ம ஒரு ட்ரிப்பில் ரெண்டு மூணு வாட்டியாவது பீச்சுக்கு வந்துடும். ஸோ ஒரு இங்கே இருக்கவங்க ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி வந்தாலே பெரிய விஷயம். மற்றவங்களோட நம்ம தான் ஜாஸ்தி போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த வெளியில் இருக்கும் போது தான் பீச்சோட அருமை தெரியுது. லைட்டாக தூருது, நல்லா இருக்கு. மெட்ரோவை கடக்கிறதுனால லைட் ஹவுஸ் கார் போக முடியல, ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு டேக் அ வாக் குட் ஈவினிங். ஆக்சுவலி 9:00 ஆகுது ஃப்ரைடே ஈவினிங். க்ரௌடு சுத்தமாக இல்லை, ஓரளவுக்கு க்ரௌட் இருக்குது, பட் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது சென்னை வந்து மெரினா பீச் போகலன்னா எப்படி இல்லையா? நமக்கு பிறந்து வந்ததுலாம் சென்னை. ஆனால் சென்னையில் இருக்கும்போது மெரினா பீச்சே போனதில்லை. ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் மெரினா பீச் ஞாபகமாகவே இருக்கும். இல்லை வெளியூர்லேருந்து வந்தது போது ஐயோ மெரினா பீச் எல்லாம் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு தோணும். அப்படி மிஸ் பண்ணி ஏங்கி ஏங்கி வரது தான் மெரினா பீச். ஃப்ரைடே நைட்டு கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும்னு நினச்சேன், பட் சுத்தமாக யாருமே இல்லை. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. லைட்டாக வர மழை தூருது, ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கிங் வந்து 2 hours 40 rupees வாங்குறாங்க. ஸோ ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ஓடிபி வேறு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அந்த 2 hours நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வண்டியை பீச்சுக்குள்ளே பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு காசு வாங்கிட்டு ஓடிபி தராங்கல்ல? பார்க்கிங் பே பண்ணதுக்கு எல்லாத்துலேயும் அப்படி தான். ஆ எனக்கு இது புதுசாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குல்ல. ஸோ எல்லாமே நமக்கு வந்து ஏதோ கரெக்டாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா சில இடத்துல மின்லாம் நிறைய வாங்குவாங்க, அப்போல்லாம் சண்டை போடுவோம். தூரத்துலேருந்து ஒரு பஸ்ஸை மட்டும் பயங்கர லைட்டிங்கோட பல பலன்னு நிற்க வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டு பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஓன் சீ ஃபுட் ஸ்டால், அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ப்ரைஸஸும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. மெரினா பீச் வர்றது வந்து பீச்சுக்கு மட்டும் இல்லை, இந்த ட்ரைவே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரோட்டில் ட்ரைவ் பண்ணாலும் சரி, பீச்சுக்குள்ளே ட்ரைவ் பண்ணாலும் சரி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் நைட்டு கொஞ்சம் லேட் டைமில் வந்தால் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் எத்தனை பீச் இருந்தாலும் மெரினா பீச்சில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வரவே வராது. நாங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வந்து மெரினா பீச் வரைக்கும் ட்ரைவ் வந்துடுவோம்.